guys, welcome back to our channel. Now in the video, the brightest star in the sky series oda 19th episode paaka porom. Vaanga story ku pogalam. Shenshenum Box oda sisterum pesikitte irukanga. Box oda sister Box mundhila ipdi kedaiyadhu. Ippo dhaan neraiya change aayirukana sollavum. Shenshen enna rayanu kekkira. Kandippa unnada dhaan. Box ku chinna vayasula irundhe friends neraiya per kedaiyadhu. இப்போ வர அவன் டேட் பண்ணதும் இல்லைன்னு சிஸ்டர் சொல்றாங்க. ஷென்ஷன் அதுக்கு என்கிட்ட அவன் தான் கிளாஸ்ல லீடரா எப்பவும் இருந்தேன்னு சொன்னான்னு சொல்லவும் புக்ஸோட சிஸ்டர் அது அவனோட பெரிய ஏன். ஆனா ஒரு நாளும் அது நடந்தது இல்ல. எங்க சைல்ட்ஹுட் டேஸ் ரொம்ப மெமரபிள்லாம் கிடையாது. எங்க அப்பா எப்பவுமே ஒர்க்கு ஒர்க்குன்னு தான் இருப்பாங்க. என்னையும் ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டுட்டாங்க. புக்ஸ் மட்டும்தான் அம்மா கூட இருந்தான். எங்க வீடும் அப்ப பெரிய வீடு கிடையாது. பவர் கட் ஆச்சுன்னா நாங்க கேண்டில் தான் ஏத்தி வைப்போம். அப்படிதான் ஒரு நாள் வச்சப்போ ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அம்மா இறந்துட்டாங்க. அப்போ பொக்ஸுக்கு 6 வயசுதான். அங்க உள்ளவங்க ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே பொக்ஸு கிட்ட க்வெஸ்சன்ஸா கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அப்போ பொக்ஸுவால அவங்களுக்கு பதிலே சொல்ல முடியல. அதனாலதான் இப்ப வர அவனுக்கு ரிப்போர்ட்டர்ஸ பிடிக்கவே செய்யாதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இந்த டைம் புக்ஸோட அப்பாவும் ஹெக்ஸினும் வர்றாங்க. ஹெக்ஸினும் ஷென்ஷனும் லாஸ்ட் டைம் பார்ல மீட் பண்ணத பேசிக்கிறாங்க. அந்த டைம் புக்ஸோட ரூம்ல இருந்து சவுண்ட் கேக்குது. என்னன்னு பார்த்தா புக்ஸ் அங்க உள்ள சாப்பாடை எடுக்கும்போது ஸ்டிக்க கீழே போட்டுடுறான். அதை ஷென்ஷன் எடுத்துட்டு நான் போய் வாஷ் பண்ணிட்டு வரேன்னு சொல்லி கொண்டு போறான். அப்போ ஹெக்ஸின் நியூஸ பார்த்து நான் ரொம்பவே ஷாக் ஆயிட்டேன். நான் தான் அங்கிளுக்கு கால் பண்ணனேன்னு சொல்றேன். பொக்ஸோட அப்பா ஏண்டா நீ இப்படி கேர்ஃபுல்லாவே இருக்க மாட்டியாடா அப்படின்னு கேக்குறாங்க. ஹெக்ஸின் சரி அங்கிள் விடுங்க, இப்ப அவனுக்கு ரெஸ்ட் தான் முக்கியம், வீட்டுக்கு வந்தது அவனை நல்லா திட்டுங்கன்னு சொல்றேன். புக்ஸோட அப்பவும் ஓகேமா நீ சொல்றதால அப்படின்னு சொல்றாங்க. ஹெக்ஸின் நான் ஸ்டேட்ஸ்க்கு போறேன், நாம இனியும் ஃப்ரெண்ட்ஸா இருப்போம்னு நம்புறேன்னு சொல்றான். புக்ஸோட அப்பா உடனே ஆமா ஆமா உன்ன மாதிரி அழகான அறிவான ஃப்ரெண்ட் அவனுக்கு தேவை, உங்க கான்டாக்ட்ஸ ஷேர் பண்ணிக்கோங்கன்னு சொல்றாங்க. நாங்க ஆல்ரெடி ஷேர் பண்ணிட்டோம்னு புக்ஸ் சொல்றான். கம்பெனில மீட்டிங் நடக்குது. டைரக்டரையும் இன்னும் 2 கம்பெனிஸ் புக்ஸோ வாங்க ரெடியா இருக்காங்கன்னு சொல்றாங்க. வைஸ் பிரசிடென்ட் இதான் நமக்கு நல்ல சான்ஸ், ரேட்டை கூட்டுவோமான்னு கேக்குறாங்க. பிரசிடென்ட் இந்த மீட்டிங்கே புக்ஸ் செல் பண்ணலாமா இல்லைன்னா வேண்டாமாங்கிறத பத்தி தானே சொல்லவும் வைஸ் பிரசிடென்ட் நாம தான் ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டோம்ல, அப்புறம் என்ன செல் பண்ண வேண்டியது தானேன்னு சொல்றாங்க. டைரக்டர் டூ புக்ஸ பெஸ்ட் சிங்கர்னு நான் ஏத்துக்க மாட்டேன், பட் அவன் ஐடலா இருக்கிறது ஓகே தான், அதுவும் இப்போ அவன் ஃபேனுக்காக பில்டிங்ல இருந்தே ஜம்ப் பண்ணிருக்கான். இதுல இருந்தே அவன் ஃபேன்ஸ எந்த அளவு கேர் பண்றான்னு தெரியுது. சோ அவனை நாம கிவ் அப் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, அவனை கம்பேக் கொடுக்க வைக்கலாம்னு சொல்றாங்க. இப்போ டைரக்டர் டூவும் வைஸ் பிரசிடென்ட்டும் மாத்தி மாத்தி ஆர்கியூ பண்ணவும் பிரசிடென்ட் ஓகே டைரக்டர் நன்னையும் டைரக்டர் யூவையும் அவங்களோட ஒப்பீனியனை சொல்ல கேக்குறாங்க. அவங்க டைரக்டர் டூ வைஸ் பிரசிடென்ட் ரெண்டு பேரையும் பகிச்சுக்க கூடாதுன்னு சொல்லி அவங்க ரெண்டு பேருமே வேற வேற பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றாங்க. நீங்களே டிசைட் பண்ணிடுங்கன்னு பிரசிடென்ட் கிட்டேயே சொல்லிடுறாங்க. இப்போ வைஸ் பிரசிடென்ட் லீனா புக்ஸுவால ஃபியூச்சர்ல எதுவும் ப்ராப்ளம் வந்தா அதை நீங்களே ஃபேஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு கோபமா போயிடுறாங்க. புக்ஸோட ரூம்க்கு சூசைட் பண்ணிக்க போன பொண்ணோட அம்மா வர்றாங்க. சாரி நான் இப்படி பிஹேவ் பண்ணிருக்க கூடாது, இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ் கூட ரொம்ப மெச்சூர்டா இருக்கீங்க, என்னையும் என்னோட பொண்ணையும் நீங்க ரெண்டு பேரும் தான் காப்பாத்திருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்றாங்க. மறுபடியும் அந்த ஃபேனோட அம்மா இவளை ஸ்கூலுக்கு போக சொல்லுங்க, ஸ்கூல் போகாம சும்மா சுத்திக்கிட்டு இருக்கா, நீங்க சொன்னா அவ கண்டிப்பா கேட்பான்னு சொல்றாங்க. அந்த பொண்ணு உடனே இல்ல இல்ல என்னோட அம்மா பேச்ச பெருசா எடுத்துக்காதீங்கன்னு சொல்லிட்டு அம்மா நம்ம கிளம்புவோம்னு சொல்லி அம்மாவை இழுக்கிறா. ஷென்ஷன் அதுக்கு நானும் அம்மாவும் வெளியே போறோம், நீ புக்ஸ் கூட பேசிட்டு வான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வெளியே போயிடுறாங்க. புக்ஸ் அந்த ஃபேனை உட்கார வச்சு பேசுறான். நீ எப்போ ஸ்கூல்ல டிராப் பண்ணனு கேட்கவும் அந்த பொண்ணு நீங்க ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணனதும் டிராப் பண்ணிட்டேன்னு சொல்றான். புக்ஸ் என்னோட அச்சீவ்மெண்ட்காக நீ ஸ்கூல்ல டிராப் பண்ணிட்டியா, உனக்கு ஏன் என்ன பிடிக்கும்னு கேக்குறான். அதுக்கு அந்த பொண்ணு உங்க நிறைய பேர் ஹேட் பண்றாங்க, இருந்தாலும் நீங்க உங்களோட ஸ்டாண்ட விட்டு கொடுத்ததே இல்ல, அது எனக்கு ரொம்பவே பிடிக்கும், நான் கிவ் அப் பண்ணிடலாம்னு நினைக்கும் போதெல்லாம் உங்களை தான் நான் நினைச்சிட்டு பாசிட்டிவா திங்க் பண்ணுவேன்னு சொல்றா. பொக்ஸு இப்போ நீ என்னோட ஃபேன் தானே, ஸோ நான் சொல்றத கேளு, இந்த உலகத்துல எல்லாருக்குமே ஒரு கோல் இருக்கும், வாழ்றதுக்கு ஒரு பர்பஸ் இருக்கும், நீ கண்டிப்பா ஸ்கூல் அட்டன் பண்ணணும்,
அப்போதான் உன்னோட பர்பஸை ஸ்கூல் லைஃப் முடிஞ்சதும் நீ புரிஞ்சுப்ப, உனக்கு என்ன டேலண்ட் இருக்கோ அதை வெளியே கொண்டு வான்னு சொல்லி அட்வைஸ் நிறைய பண்ணி அவளை ஸ்கூலுக்கு போகணும்னு சொல்றான். அந்த பொண்ணும் புக்ஸ் சொன்னதால ஓகேன்னு சொல்லிட்டு தன்னோட அம்மா கூட கிளம்பி போறா. ரெண்டு பேரும் இப்போ புக்ஸை பத்தி பேசிக்கிட்டு போறாங்க. அந்த பொண்ணு ஸ்கூலுக்கு போறேன்னு சொன்னதால அவங்க அம்மாவுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. புக்ஸ், நீ சொன்ன மாதிரி நல்ல பையனா இருக்கான், எனக்குமே அவனை பிடிச்சிருக்கு, நானும் அவனோட ஃபேன் ஆயிட்டேன்னு அம்மா சொல்றாங்க. இதையெல்லாம் அவங்களுக்கு பின்னாடி வர்ற ஒரு மேனும் உமனும் கேட்டு அவங்க புக்ஸை பத்தி தானே பேசுறாங்கன்னு தெரிஞ்சு அவங்க பேசுறத வீடியோவா கேப்சர் பண்றாங்க. இங்க அது தெரியாம அந்த ஃபேனோட அம்மா, உனக்கு டியூஷன் ஃபீஸ் கூட புக்ஸ் பே பண்றேன்னு சொல்லிட்டான், அவன் ரொம்பவே நல்ல பையன், நான் பாக்குற வேலைக்கு என்னால அவ்வளோ அமௌண்ட் அஃபோர்ட் பண்ணவே முடியாது, ஆனா புக்ஸ் பே பண்றதால நீ யூனிவர்சிட்டிக்கு போக முடியாட்டாலும் பரவாயில்ல, ஸ்கூலை நல்லபடியா படிச்சு முடிக்கணும்னு சொல்றாங்க. அந்த பொண்ணு அதுக்கு, நீங்க என்னமா பேசுறீங்க, நான் யூனிவர்சிட்டிக்கு போவேன்னு புக்ஸுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், ஸோ நான் கண்டிப்பா யூனிவர்சிட்டிக்கு போவேன்னு சொல்றா. அவளோட அம்மா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க, நம்ம முன்னோர்கள் ஏதோ நல்லது பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன், அதான் நம்ம புக்ஸை மீட் பண்ணியிருக்கோம்னு சொல்லி புக்ஸை ரொம்பவே புகழ்ந்து பேசுறாங்க. பின்னாடி வந்துட்டு இருந்த ரெண்டு பேரும் இதையெல்லாம் வீடியோவா எடுத்துடுறாங்க. லேட்டர் கம்பெனில பிரசிடென்ட் ரூம்க்கு வைஸ் பிரசிடென்ட் வந்து புக்ஸை பத்தி என்ன முடிவு எடுத்து வச்சிருக்கீங்கன்னு கேட்காங்க. புக்ஸுவ நம்ம கம்பெனில தான் வைக்க போறோம், செல் பண்றதா இல்லைன்னு பிரசிடென்ட் சொல்லவும் லீனா இது எல்லாம் டேரக்டர் டூவால தானே சொல்றாங்க. இது டேரக்டர் டூவால கிடையாது, கம்பெனிக்கு புக்ஸை வச்சு ஏர்ன் பண்ண முடியும்னு பிரசிடென்ட் சொல்றாரு. இந்த டைம் டைரக்டர் நன்முள்ள வந்து புக்ஸுவை பத்தி இன்னொரு வீடியோ வந்திருக்குன்னு சொல்லி காமிக்கிறாரு. புக்ஸோட ஃபேனும் அவளோட அம்மாவும் பேசுறது டெலிகாஸ்ட் ஆகுது. இதை பார்த்த வைஸ் பிரசிடென்ட்க்கு எல்லாமே அவங்க நினைச்சதுக்கு ஆப்போசிட்டா நடக்குறது பிடிக்கல. இந்த கம்பெனிலேயே புக்ஸ் பிடிக்காத ஆள் நான் தான், அவ்வளோ ட்ரபிள் மேக் பண்ணுவான், ஆனா இந்த சான்ஸை நாம மிஸ் பண்ணக்கூடாது, நாம மணி கொடுக்காமலே பாப்புலரிட்டி புக்ஸுக்கு கிடைக்குது, அதுவும் பாசிட்டிவ் இமேஜ்ல கிடைக்குது, நாம இதை மிஸ் பண்ணவே கூடாதுன்னு டைரக்டர் நான் சொல்றாரு. பிரசிடென்ட்டும் ஆமா இப்ப நாம புக்ஸை வச்சு மணி ஏர்ன் பண்ணலாம்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. வைஸ் பிரசிடென்ட் உடனே, அப்ப இனி நான் தான் புக்ஸோட மேட்டரை டீல் பண்ணுவேன், நான் தான் இனி அவனுக்கு இன்சார்ஜா இருப்பேன்னு சொல்றாங்க. டைரக்டர் நான், புக்ஸுக்கு கமர்ஷியல் ஆஃபர் வந்திருக்கு, ஸோ நீங்க கமர்ஷியல் பத்தி புக்ஸு கிட்ட பேசுங்க, புக்ஸும் அதனால உங்க கூட மிங்கிளாக ஈஸியா இருக்கும்னு வைஸ் பிரசிடென்ட் கிட்ட சொல்றாரு. இப்போ எல்லாரும் ஹாஸ்பிட்டல் போறாங்க. டைரக்டர் நான் புக்ஸ் கிட்ட, நீ இன்னும் 100 days பெட் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காரு, ஸோ நீ எந்திரிச்சு நடக்கலாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு உனக்கு வைஸ் பிரசிடென்ட் கிஃப்ட் கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லவும் ஷென் ஒரு வீல் சேரை தள்ளிட்டு வர்றா. டைரக்டர் நான் அதுக்கு ப்ரமோட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. புக்ஸ் இதை கேட்டு ரொம்பவே கடுப்பாகிறான். வைஸ் பிரசிடென்ட்டும் இந்த டைம்ல புக்ஸ் கிட்ட உனக்கு ஒரு கமர்ஷியல் ஆஃபர் வந்திருக்குன்னு சொல்றாங்க. புக்ஸ் கூட கொஞ்சம் கோவப்படுறான். இப்பதானே சொன்னீங்க 100 days நான் ரெஸ்ட் எடுக்கணும்னு, இப்போ ஒரு பேஷண்ட்டை ஒர்க் பண்ண சொல்றீங்க, அதுவும் மணிக்காக, உங்களுக்கு வெக்கமா இல்லையான்னு கேட்கிறான். வைஸ் பிரசிடென்ட், இது சேரிட்டிக்காக தான், நெக்ஸ்ட் வீக்குள்ள ஷூட் எடுக்கணும்னு சொல்றாங்க, புக்ஸுக்கு பிடிக்காததால நான் பண்ணவே மாட்டேன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறான். டைரக்டர் யூ புக்ஸு கிட்ட, நீ உன்னோட ஃபேனுக்கு ஃபினான்ஷியல் ஹெல்ப் பண்ணனல்ல, ஸோ சேரிட்டிக்கு பண்ணனா என்ன தப்புன்னு கேட்கவும் புக்ஸ் ரொம்பவே கோவப்படுறான். இந்த டைம் வைஸ் பிரசிடென்ட் புக்ஸ் பக்கத்துல போய் உட்காந்து, சேரிட்டிக்கு பண்றது நல்லது, இன்டர்நேஷனல் லெவல்ல டெலிகாஸ்ட் ஆகும், எல்லாருமே இதுல நடிக்க எவ்வளவு ஆசைப்படுவாங்க தெரியுமான்னு சொல்றாங்க. புக்ஸ் தன்னோட பொறுமையே இழந்துடுறான். அப்படி ஆசையோட நிறைய பேர் இருக்காங்க தானே, அவங்களும் நடிக்க வைங்க, நான் நடிக்க மாட்டேன்னு கத்தவும் பிரசிடென்ட்க்கு செம்ம இன்சல்ட் ஆகுது. சோ ரூமை விட்டு வெளியே போயிடுறாங்க. நெக்ஸ்ட் டே டைரக்டர் நன்கிட்டையும் இனி இந்த டாபிக்கை என்கிட்ட வந்து பேசாதீங்கன்னு ஸ்ட்ராங்கா சொல்லிடுறான் புக்ஸ். இப்போ டைரக்டர் நன் அந்த வீல் சேரையும் சேர்த்து தள்ளிக்கிட்டே வெளியே வந்துடுறாரு. வைஸ் பிரசிடென்ட் கோபமா போனதால அவங்கள சமாதானப்படுத்த டைரக்டர் நன் போறாரு. அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்டயே கத்துவான், நான் அவனுக்கு கம்பேக் கொடுக்கறான், அவன் என்கிட்டயே கோவப்படுறான்னு சொல்லி வைஸ் பிரசிடென்ட் கோவப்பட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இங்க டைரக்டர் நன் டைரக்டர் யூ கிட்ட, நீ எப்படியாவது புக்ஸை ஓகே சொல்லவை, அதான் நம்ம கம்பெனிக்கும் வைஸ் பிரசிடென்ட்க்கும் நல்லது, நீ ஷென்ஷனை பேச சொல்லுன்னு சொல்றாங்க. டைரக்டர் யூ ஷென்ஷனுக்கு மெசேஜ் அனுப்புறாங்க. ஷென்ஷன் புக்ஸுக்கு ஃபேனோட அம்மா ஃபேன் கூட பேசின வீடியோவை காமிச்சுக்கிட்டு இருக்கா.
டைரக்டர் யூ எனக்கு மெசேஜ் பண்ணினாங்க, அந்த சேரிட்டி கம்பெனி நீ தான் ஷூட் பண்ணணும்னு சொல்றாங்க. நீ பண்ணுனா 1000 வீல் சேர்ஸ ஃப்ரீயா கொடுக்கறதா சொல்லியிருக்காங்கன்னு சென்ஷன் சொல்லவும் புக்ஸுக்கு மைண்ட் சேஞ்ச் ஆகுது. நம்ம கம்பெனி மணிக்காக பண்ணல, சேரிட்டிக்காக தான் பண்றாங்க. 1000 வீல் சேர்ஸ ஹேண்டிகிராஃப்டுக்கு கொடுப்பாங்கிறதால புக்ஸ் ஷூட்டுக்கு ஓகேன்னு சொல்லிடுறான். இப்போ டைரக்டர் நன் புக்ஸ் எடுத்த ஷார்ட்டை வைஸ் பிரசிடென்ட் கிட்ட காமிக்கிறாரு. நம்ம கிட்ட புக்ஸ் எவ்வளவு கத்துனா, பட் ஒரு அசிஸ்டன்ட் சொன்னதை எப்படி கேட்டான்? அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் ஆன வைஸ் பிரசிடென்ட் கேக்குறாங்க. டைரக்டர் நன்னும் அதான் எங்களுக்கும் தெரியல, ஸ்டார்டிங்ல இருந்தே பொக்ஸ் கூட எந்த அசிஸ்டண்டும் ரொம்ப நாள் ஒர்க் பண்ணுனதே கிடையாது. நாளா ஷென்ஷன் ரொம்ப நாள் தாக்கு பிடிப்பான்னு நினைக்கல, ஆனா இப்போ ஷென்ஷனால பொக்ஸோட டிசிஷனை சேஞ்ச் பண்ண முடியுதுன்னு சொல்றாரு. பிரசிடென்ட் ரூம்ல பிரசிடென்டும் பொக்ஸோட வீடியோவை பாக்குறாரு. டைரக்டர் டூ, பொக்ஸுவ நம்ம கம்பெனில நான் வைக்க சொன்னது கரெக்ட் தானே? நான் அவனை ஜஸ்ட் ஒரு பணக்கார பையனை மட்டும்தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா எப்போ அவன் மத்தவங்க லைஃப்காக பில்டிங்கை விட்டு குதிச்சானோ அப்பவே என்னோட மைண்ட் சேஞ்ச் ஆயிட்டு அவன் ஒரு நல்ல ஐடலுங்கிறத ப்ரூஃப் பண்ணிட்டான்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் ஷென்ஷன் தான் பொக்ஸுவை பண்ண வச்சிருக்கா, சோ பொக்ஸுவோட ஏஜென்டா ஷென்ஷனை வைக்கலாம்னு நினைக்கிறேன்னு டைரக்டர் டூ பேசிக்கிட்டு இருக்கவும் அங்க ஷென்ஷனும் வர்றா. பிரசிடென்ட்டும் டைரக்டர் டூவும் ஷென்ஷனை பாராட்டுறாங்க. பிரசிடென்ட் ஷென்ஷன் கிட்ட உனக்கு என்ன ரிவார்டு வேணும்னு கேக்குறாங்க. ஷென்ஷன் உடனே 10 நாள் யூரோப் டூர் போனா எப்படி இருக்கும்னு ஃபன்னா கேக்குறான். பட் பிரசிடென்ட், 10 டேஸ் தானே, ஓகே இப்போ உள்ள உன்னோட ஒர்க்ஸை முடிச்சுட்டு நீ டூர் போயிட்டு வரலாம், நாங்க அரேஞ்ச் பண்ணி தர்றோம்னு சொல்றாங்க. ஷென்ஷன், இல்ல இல்ல நான் சும்மா தான் கேட்டேன்னு சொல்றா. ஆனா டைரக்டர் டூ, நீ போயிட்டு வரலாம்னு சொல்றாங்க. பிரசிடென்ட் இப்போ ஷென்ஷன் கிட்ட நாங்க உன்னை பொக்ஸுக்கு ஏஜென்டா போஸ்டிங் பண்றோம்னு சொல்லவும் ஷென்ஷன் ஏஜென்டா எப்படி ஒர்க் பண்ண முடியும்னு கொஞ்சம் திங்க் பண்றா. இப்போ ஹாஸ்பிட்டல்ல பொக்ஸு கிட்ட வந்து ஷென்ஷன் எல்லாத்தையும் சொல்றா. என்ன, நீ என்னோட ஏஜென்டான்னு பொக்ஸு கேக்குறா. ஆமாப்பா, கம்பெனில அப்படித்தான் சொல்றாங்க, ஆனா எனக்கு தான் ஏஜென்டா இருக்க முடியும்னு கான்பிடென்டே இல்லைன்னு ஷென்ஷன் சொல்ற. பொக்ஸ் அதுக்கு, மேனேஜர் சன்னே ஏஜென்டா இருக்கும்போது உன்னால முடியாதா? ஏஜென்ட் ஒர்க் ரொம்பவே சிம்பிள், ஜஸ்ட் உனக்கு தெரியாததையும் தெரிஞ்ச மாதிரி காமிச்சிக்கணும், அதான் உனக்கு நல்லா வருமே சொல்லி கலாய்ச்சிக்கிட்டு இருக்கான். செக்அப் பண்ண வந்து கையில உள்ள காயத்தை பாத்துக்கிட்டு இருக்காங்க. பொக்ஸுக்கு வலிக்குது, நர்ஸ் பொக்ஸ் கிட்ட ஒரு ஸ்பாஞ்ச கையில வச்சுக்க சொல்றாங்க. பட் பொக்ஸ், எனக்கு இதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஷென்ஷனோட கைய பிடிச்சிக்கிறான். வலிக்கும் போதெல்லாம் பொக்ஸ் ஷென்ஷனோட கைய பிரஸ் பண்றான். ஷென்ஷனும் வலியில பொக்ஸ் கூட கத்துறான். டாக்டர் காய ஆற ஆரம்பிச்சிட்டுன்னு சொல்லவும் பொக்ஸ், ஆனா எனக்கு வலிக்குதுன்னு சொல்றான். சோ டாக்டர் நர்ஸ் கிட்ட பெயின் கில்லர் போட சொல்றாங்க. நர்ஸ் ஊசி போட வரவும் பொக்ஸ் மறுபடியும் ஷென்ஷனோட கைய பிடிச்சிக்கிறான். இப்போ ஊசி போட்டதால பொக்ஸ் ஒரு பக்கம் கத்துறான், ஷென்ஷன் இன்னொரு பக்கம் கத்துறான். இவங்க கத்துற சவுண்ட்ல ஹாஸ்பிட்டல்ல அதிர்ற மாதிரி காமிக்கிறாங்க. பொக்ஸ் இப்போ கத்தி முடிச்சுட்டு ஷென்ஷன் கிட்ட, எனக்கு தானே ஊசி போடுறாங்க, நீ ஏன் கத்துறன்னு கேக்கான். ஷென்ஷன், நீ என்னோட கைய நொறுக்கவே செஞ்சுட்ட பாரு, என் கையே நடுங்குதுன்னு சொல்லி கைய காமிக்கிறான். இதை மறந்துட்டேனேன்னு சொல்லி பொக்ஸ் சிரிக்கிறான். நெக்ஸ்ட் டே ஷென்ஷன் கம்பெனிக்கு வந்ததும் எல்லாரும் அவளை ஏஜென்ட் ஆயிட்ட, சீக்கிரமே ப்ரமோட் ஆயிட்டேன்னு சொல்லி விஷ் பண்றாங்க. டைரக்டர் நன் வந்து, நீ இங்க என்ன பண்ற, உனக்கு தான் தனி ரூம் ரிவார்டா தந்திருக்கோம்னு சொல்றாரு. ஷென்ஷன், எனக்கு இங்கதான் இருக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றான். ஆனா டைரக்டர் நன் ஷென்ஷனை இழுத்துட்டு போய் அந்த ரூமுக்கு கூப்பிட்டுட்டு போறாங்க. எல்லாரும் ஷென்ஷனுக்கு ரூம செட் பண்ணி கொடுக்காங்க. டைரக்டர் நன், இதான் உன்னோட ஆபீஸ்ன்னு சொல்லிட்டு மத்த ஒர்க்கர்ஸ அவங்க பிளேஸ்க்கு போக சொல்றாங்க. அவங்களும் அவங்களோட பிளேஸ்க்கு போறதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் என்ன நடக்கும்னு நெக்ஸ்ட் எபிசோட்ல பாப்போம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க guys. Keep supporting us. Thanks for watching.